So hi ladies and gentlemen, welcome back to my channel. So in the channel, lengthy videos put to Romanala So Adanala, we are back with another new GTA 5 gameplay. So GTA 5 top secret locations, tight security order, Naria supercars old chicken. So Yiniki Nama and the supercars, the 3D to the numbers on the Makiporo. So car steal Panapota, Ide Maribani Noda Ponana, Tabi school by our warm up in Ilpan Namlasi Patrona. So Adanala number first Franklin on a beat to pay dress in Japan, Adaka permit support on a poro. So Nama Ipopa in the car already in a video content, the number of phone episode on a tsunami series. Alright, so you நம்ம Franklin வந்து பாத்தீங்க கோட் சூட்ல போட்டு சாமியா ரெடி பண்ணிட்டு ஒரு குரங்கு மாஸ்க் போட்டுருக்க காரணம் என்னன்னா நம்ம பண்ண போறது கார் ஸ்டீல். சோ அந்த இடத்துல எங்கயாவது கேமரா வச்சிருப்பாங்க. தேவையில்லாம நம்ம போட்டோ புடிச்சு நம்மள போட்டு குத்து குத்துனு குத்துவானுங்க அதுக்கு அப்புறம். சோ அதனால நம்ம ஐடென்டிட்டியை பக்காவா மறைக்கிற மாதிரி ஃபுல்லா ரெடி ஆயாச்சு. சோ இந்த காரோட ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க லைட் ஐடி பட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம மெக்கானிக் ஷாப் போய் இந்த காரை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு சம்பவம் பண்ணுவோம். 6 hours later. சோ இப்போ நம்ம காரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கலர் வேணா வந்து பாத்தீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அட நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் லொகேஷனுமே வந்தாச்சு. சோ இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காரை வந்து பாத்தீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க ஒரு மினி நரக சொல்லலாம். சோ அந்த அளவு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. கண்ணில் பட்டம் செத்தம். உங்க மேல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கான். சோ மெயின் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் போல. ஓ இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. ஓகே இந்த வேர் ஹவுஸ் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இந்த வேரஸ் ஏதோ ஒரு டம்மி வேரஸ் போலங்க. எங்கிட்டு பார்த்தாலும் மரக்கட்டையா இருக்குது. அண்ட் ஏதோ நாலு சைடு செவ்வறதா இருக்குது. எங்கிட்டு போனாலும் ஒரே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறோம். சோ இது ஒரு டம்மி வேரஸ் தான் போல. சோ நம்ம வேற ஏதாவது ஒரு வழி தான் கண்டுபிடிச்சாகணும். 1 hour later. எனக்கு தெரிஞ்சு இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணிக்குள்ள போனா நம்மள வந்து ஸ்பாட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை தலையை தான் நிக்கிறான். சோ இங்க இவனை அடிச்சு தள்ளிட்டோம். நம்ம ஈஸியா உள்ள போய் அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஷீல் பண்ணலாம். நம்மளுக்கு என்னன்னா இன்னும் அந்த காரோட லொகேஷன் தான் தெரியல. சோ இருங்க பொறுமையா மேல ஏறி பாப்போம் எவனா கண்ணுக்கு தெரியறானா அப்படின்னு. ஓகே இங்க ஒரு மொட்டை தலை இருக்கா, அங்க ஒரு மொட்டை தலை இருக்கா. நைஸ். அண்ட் ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஓகே ஹெலிகாப்டர் சும்மா சுத்துது. ஏய் பாத்துடா என்ன அட பாவி, குதிரை 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 குச்சிர 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 உள்ள போ உள்ள போ உள்ள போ. அடம் குப்புறானே டேய், ஹெலிகாப்டர்ல இருக்கிறவனுங்களுக்கு அவ்வளோ ஷார்ப்பான கண்ணாடா. சோ சேட்ரா டேய். அப்பாடா ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி செல் அடிச்சு லேடருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. எனக்கு இன்னுமே கன் சவுண்ட் கேட்குது. ஆனால் அதில் ஆப்போசிட் சைடு தான் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சைடு வந்து தெரியாது போல. ஓ ஓ ஓ ஓ மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. நோ நோ பத்திராதே பத்திராதரா, போயிடுறா போயிடுறா போயிடுறா. ஓ ஓகே ஓகே ஓகே, இப்போ அந்த சைடு போயிட்டா நம்ம இந்த சைடு குடு குடு ஓடி போயிடணும். ஓடு 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 போயிடு. சோ ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு போயிடுச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு சைரன் சவுண்ட்லாம் கேக்குது. நம்ம சேஃப்டிக்கு நம்ம கன் எடுத்து வெளியே வச்சுப்போம். ஓ சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. சோ இங்க ஒருத்தவங்க இருக்கா. சோ இவனை மட்டும் இப்போதைக்கு தூக்கிறோம். அவனை சாவு பாவம் யாவன். சரி ஓகே. சோ இன்னும் அங்க ஒருத்தவங்க இருக்கான், அவனை செத்துப்போ. அவள் தான் ஹெட் ஷாட் ஹெச்சாச்சு. சோ இன்னும் வேற எங்க ஆளுங்க இருக்காங்க. ஓகே அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அங்க ஒரு போலீஸ் கார் இருக்கு. இப்ப நான் சுட்டேன் அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா என் சைடு வந்துருவாங்க. ஏ ஓ ஓகே ஓகே, கார் இங்க தான் இருக்கு. பட் இந்த சைடு எந்த செக்யூரிட்டிஸ் இருக்க மாதிரி தெரியல. சோ நம்ம எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாம குடு குடுன்னு நம்ம போய் கார் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இங்கிருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போயிடலாம். ஆமாயா அங்க ஒருத்தர் இருக்காயா, அவன் இருக்க அவனை போட்டுருவோம் சாவு. ஓ இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு சேர்த்துப்போ. அவ்வளோதான், வேற லெவல். அவ்வளோ தான் கைஸ், ஈஸியாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம தப்பிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கார் எடுத்தாச்சு. ஸோ நான் வந்த வழியாக வெளியே போக முடியுமான்னு தெரியல. ஓ ஓ நோ 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 நோ, டேய் இவனுங்க எப்படி இங்கே வந்தானுங்க, டேய் தப்புடா மனிஷ். ஓ மனிஷ் சாவு, ஒருத்தவன் காலி, இன்னும் ஒரே ஒருத்தவன் தான். ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ சவுண்டு கேட்டிருக்கும், நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க. ஓகே மெயின் என்ட்ரன்ஸ்லயே தான் நம்ம போய் ஆகணும். மெயின் என்ட்ரன்ஸ்ல தான் நிறைய பேர் பார்த்தோம். ஓகே நிறைய பேர் இருக்கானுங்க. செத்துப்போ 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 செத்துப்போ, வழி விடுங்கடா, விட்டுருங்க. எதை பாரு, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் உங்களை உயிரோட விட்டுறேன்டா, விட்றேன். ஓகே 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 ஓகே, ரிவர்ஸ் சைடு ரிவர்ஸ் சைடு ரிவர்ஸ் சைடு. ஓகே ஃப்ரண்ட்ல கார் வந்துருச்சு, விளங்குன மாதிரி தான்டா. ஓகே போலீஸ்கார் வரட்டா. ஏ இந்த கார் செம்மையாக சுத்துதியா போட்டு அது பாட்டு பம்புற மாதிரி, நான் எதுவுமே பண்ணல கேஸ், அது பாட்டு போகுது. இந்த கார் எப்படி இருக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓ இங்கே ஒரு போலீஸ் இருக்கா, சீக்கிரம் போய் சீக்கிரம் போயிடு. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம ரைட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்பாட் தெரியும் எனக்கு. அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஆளை நம்மளை கண்டே பிடிக்க முடியாது, ஈஸியாக வந்து பார்த்து தப்பிச்சல. ஏன்னா தெரிஞ்சு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஓடா செல்லும். என்னது என்னது, ஓ என்ன ஆகுது, வண்டி மாட்டிக்கிச்சு. 1 hour later. சோ அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு இந்த கார் வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. சோ இந்த கார் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு, நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். சோ இதை சரி பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் வேற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பெல் ஐகானால போட்டுச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேனல் அரௌண்ட் 200K அடிச்சிருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஒருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், லவ் யூ கைஸ். சோ நம்ம ஷார்ப் ஃபேமிலிய வளர்த்திட்டே போறோம், மாஸ்க் கட்டுறோம். கார் இந்த நிலைமையில பாக்க எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. வாங்க டக்குனு கரேஜ் எடுத்து போயிருவோம். ஆல் ரைட். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் இந்த கரேஜ் எடுத்துட்டு வந்தாச்சு. சோ ரொம்ப அடி வாங்கிருக்கு, பட் பரவாயில்ல சரி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆல் ரைட். சோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் ஃபுல்லா ரெடி
பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. சோ எப்படி கேஸ் இருக்கு, கார் வேற லெவல்ல இருக்கு. ஆனா கலருமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இந்த கலர் நல்லா இருக்கா இல்ல இது முன்னாடி கலர் நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தா, அந்த டார்க் ப்ளூவா இந்த லைட் ப்ளூவா, எதுவா இருந்தா என்ன கேஸ் கார் கார் தான். சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காரை கொண்டு போய் நம்மளோட பிராங்க்லின் வீட்ல சேவ் பண்ணி வச்சிரும். ஆல்ரைட், சோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சோ அழகா இந்த கார் பார்க் பண்ணிட்டு போலீஸ் போகுது. ஓ நம்மள இல்ல, நான் கூட ஒரு செகண்ட் பைட்டையா நம்மள தான் பிடிக்க வருதுன்னு நினைச்சு. சே சோ நைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த கார் லொகேஷனுக்கு வந்தாச்சு. சோ சென்டர்ல இருக்க ரெட் கலர்ல ஒரு தெரியுதுல, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார். நான் ஏன் பறந்துட்டு இருக்கேன், சோ இது நார்மலா சிட்டிக்குள்ள இருக்க ஒரு இடக்கிட, இது வந்து ஒரு கேங் ஏரியா, சும்மா ஹேலன் சொல்லல தவடாடு வச்சு அடுப்பானுங்க. சோ ஆல்ரெடி நம்ம ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாச்சு. சோ இறங்கி சம்பவம் பண்ணிட வேண்டியதான் புதிரா பிராங்க்லின். கைஸ் நம்ம ஹெலிகாப்டர் அங்க வந்து பாத்தீங்கன்னா அனாதையா போயிட்டு இருக்கு. சோ தடயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சோ அதனால தான் தடயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ தடயத்தை அழிச்சாச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த லேண்டிங் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேரஷூட் வெட்டி விடு. ஐயோ, எல்லாரும் கார்ல லேண்ட் பண்ணுவாங்க, நம்ம வித்தியாசமா புக்ல லேண்ட் பண்ணியிருக்கோம். ஐயோ, ஆக்சுவலி கைஸ் நம்ம வரது அவங்க முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆனதை கண்டுபிடிச்சி நம்மள நேரம் பத்து சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. டே தம்பிங்களா, கம்மன் இருக்கடா, நானும் உங்களோட பலசாலிடா, அடிச்சிருவேண்டா. இன்னும் இத்தனை பேர் ஓடி வரானுங்க. ஓ ஓ, நான் இருக்க போஷன் நல்லா இல்லை. நோ நோ நோ, ஓடு 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 ஓடு, எகிரி குதிச்சிடலாம். ஸோ கைஸ் இந்த பசங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து பார்ப்போம். டே தம்பிங்களா, வேணாம், கம்மன் இருங்க, நானும் அடிப்பேன், வேணாண்டா. சரி கைஸ், இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மறுவாதை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டானுங்க. ஸோ அப்போ சொல்கிற முறையில் சொல்லிடுவோம். ஏண்டாரே, நானும் அப்பையிலேருந்து பார்த்து நிற்கிறேன், இங்கே போட்டி நான் நொய்யு நின்று காதை நோக்கி கத்தி நிற்கிறேன். சாவு சாவு சேர்த்துட்டு ஏண்டா, அப்போவே சுடாதீங்கன்னு சொன்னல, கேட்டிங்களா? அவனுக்கு சாவுனா நீங்கள் போட்டு போட்டியும் போலீஸு, அவனுக்கு போலீஸில் எதுக்கிட்ட வருதுங்க? அவனை வெள்ள கிழக்காரு அவள் தானா, முடிஞ்சுதா? ஆ அமைதி, ஜோலி முடிச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. கைஸ் நம்ம சொல்லி பார்த்தோம், அவனுக்கு கேட்கல. ஸோ கேட்குற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்ல. ஸோ சொல்லியும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கார் எடுத்துட்டு அப்படியே அழகாக தப்பிச்சிட வேண்டியதான். ஐயோ, இங்கே பாரியா, அவ்வளோ நேரம் சுட்டுந்தா அப்போலாம் வராமல் ஒரே ஒருத்தர் இப்போ வந்து ஜோக் காமிச்சிருக்கா, தம்பி வரட்டா. ஓகே, இந்த காரோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட நல்லாவே இருக்கு. வாவ், நைஸ். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கார்ஸ் ஷீல் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த கார் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டார்ஸுமே இல்லை. எஸ், தப்புச்சாச்சு கேஸ். ஒரு ஜம்ப் அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். ஊ, அங்கே பாருங்க போலீஸ் என்ன பறக்கட்டான் ஹெலிகாப்டர், நான் பறக்குறேன் பாருங்க காரை, எப்படி வேற லெவலா. ஸோ தட் இஸ் மீ கைஸ், தி ப்ரோ டிரைவர் ஆஃப் தி அந்த. ஓகே, நெவர் மைண்ட். நைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட நம்ம தப்புச்சாச்சு. இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார் டென்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த காரையும் நம்ம என்ன பண்ணலாம், மெக்கானிக் ஷீட் எடுத்துகிட்டு போய் நம்ம சரி பண்ணிப்போம். இந்த காரோட அழகை பாருங்களேன், வாவ், செமையாக இருக்கு. அந்த கார் அப்படியே என்னை கட்டி இழுக்குது. ம், நைஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ மழையுமே வந்து பெய்யுது. நைஸ், அந்த மழைக்கும் இந்த காருக்கும் வேற லெவலில் இருக்கியாயோ. நைஸ். ஸோ எனக்கு போன கார் பிடிச்சிருக்கா, இந்த கார் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ செமையாக இருக்கியா, ஒரு ஸ்க்ராச் போடாமல் இதை சூப்பராக எடுத்து போனோம் வச்சிங்களா, அல்டிமேட்டாக இருக்கட்டும் கிறுக்கு பயலே. கைஸ் நான் பாட்டு சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன், எங்கே இருந்தோ சம்மந்தமே இல்லாம வந்து டென்ட் பண்ணிட்டேன் கைஸ். சரி பரவாயில்ல, விடுங்க, ரெண்டு காரையும் சேஃபாக எடுத்துட்டு வந்தாச்சு, மழையை நின்றுச்சு, அடுத்த காருக்கு போவோம். நைஸ். இப்போ நம்ம நம்மளோட அடுத்த கார் லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன மீட்டிங் நடந்துருக்கேன். ஸோ அந்த மீட்டிங் எக்ஸிபிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஷுவலாக ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ விட்டானுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வருவோம், அப்படி இல்லைனா தூக்கிட்டு வருவோம். கதவு நம்மளுக்காக திறக்குமா? ஏ பாடுறா, நம்மளுக்காக கதவுலாம் திறக்குது, நம்ம விஐபி போலீங்க. ஏ போலீஸ், ஏய் எனக்கு புரியலடா, அடே போலீஸ்காரங்களா, அவன் கதவு திறந்தனால தான் வந்தேன். அடே கேஸ், எனக்கு இது சத்தியமாக புரியல இந்த லாஜிக்கு. இந்த கதவு நான் வந்த திறந்துதான், அதனால நான் உள்ள வந்தேன், இவனுக்கு என்ன சொல்றானுங்க நம்மள. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க போல. டே 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 போலீஸ்காரங்களா, நீங்க விட்டனால தானே நான் வந்தேன். சரி ஓகே கைஸ், இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு. ஸோ ஓகே, அங்கே கிரீன் கலர்ல ஒரு கார் தெரியுது, அந்த கார் தான் போல. ஸோ நேராக இந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டுறோம். இந்த பாய பிள்ளைங்களை வச்சு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் போல. நானும் வந்து நாசுக்காக தான் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இவனுக்கு வந்து வயலன்ஸ் தான் வேணும்னு ஆசைப்படுறானுங்க. அவனே வா, வாங்கிக்கோ, அதான் ஹெலிகாப்டர், பை பாய், செத்து போகலாம். அவனை பொறுத்தியாச்சு போட்டு எல்லாரையும். ஓகே, ஸோ இந்த கார் தான் போல. வாவ், இந்த கார் குட்டியாக சூப்பராக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நைஸு. யோ, இதில் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பட்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருங்க. இல்லை பூஸ்ட்னு அதுவே காட்டுது, எட்டி அழுத்தும். என்ன நடக்குது? யோ, வேற லெவல்யா இது. அந்த அந்த ஃபஸ்ட் எடுத்த கார்ஸோட இது வேற லெவலில் இருக்கியா. போடு பங்கம் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் ஷேட்ல சும்மா தாறு மாதிரி இருக்கு. ஸோ நைஸ், ஆக்சுவலி அந்த ஸ்பீட் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். மணி அழுத்து. ஓ ஐயோ ஐயோ. ஓகே சரி, ஓகே தப்பான இடத்துல போட்டேன் போல. சரிங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஏய் நிமிரு, நிமிந்து தொலை. ஆ நைஸ், சரிங்க இப்போ பூஸ்ட் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
அழுத்துறா செல்லம். ஓகே அழுத்திட்டேன், என்ன எதுவுமே நடக்கல. நடக்குது என்னமோ, ஏய் வேற லெவலு மரம். ஓகே இப்போ இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் போய் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் ஷேடில் கொடுத்துருந்தாங்க, பட் நான் இப்போ வேறு ஒரு லிவரி போட்டிருக்கேன். ஸோ இது ஏதோ ஒரு அனிமேவோட லிவரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு எந்த அனிமே தெரியாது, ஏன்னா அந்தளவு நான் அனிமேலாம் பார்க்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன அனிமே இருக்குது அப்படின்னு தெரியுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் லைக் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் வந்து தப்பு கே. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, தட் உட் பி கிரேட் மோட்டிவேஷன். ஆல் ரைட், ஸோ இந்த காரையும் நம்ம கொண்டு வந்து சேவ் பண்ணிடலாம். வாரே வா, இந்த கார் பாருங்களேன், பாக்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கியோ, அல்டிமேட் கைஸ். சோ இந்த மூணு காரமே செம கியூட்டா இருக்கியா. நைஸ். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த கார் லொகேஷனுக்கு வந்தாச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அண்ட் சிட்டிலேயே இருக்கிறதுல பெரிய வீடு தான் அது, இந்த வீடு தான். சோ இந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம இப்ப போய் திருட போறோம். சோ இப்ப மழை பெய்யறது நம்மளுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. சோ ஒன்னு என்னன்னா சவுண்ட் அவ்வளவு கேட்காது. சோ ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன தெரியுமா கைஸ், இங்க ஓப்பன் ஃபீல்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கார் நிப்பாட்டி வச்சிருக்கதை நம்ம நியூஸ் வந்து நம்ம அதை செக்குமே பண்ணியாச்சு. சோ செக்யூரிட்டி யாருமே மழை பெய்யுது அப்படிங்கறனால வெளியே இல்ல. சோ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். சோ ஓகே, சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் இருக்கு. என்ன கார் அப்படிங்கிறது நம்ம கிட்ட போனா தெரியும். சோ இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம். வாவ், அந்த கார் பார்க்கது அழகா இருக்கே. வாவ், சோ கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைலைன். சோ பால் வாக்கர் யூஸ் பண்ண அதே ஸ்கைலைன், அப்படியே அதே கலர்ல இருக்கு. புட் வேற லெவல். சோ கதவை தர 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 ஆசம். சோ கைஸ் மழை பெயரனால நம்ம மழை சவுண்ட்ல இந்த காரை நம்ம ஸ்டீல் பண்ணது யாருக்குமே தெரியல. ஆசம். சோ இது பால் வாக்கர் யூஸ் பண்ண அதே கார் மாடல் தான். சோ இந்த கார் உங்களுக்கு பிடிக்குமா கைஸ், சோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத சொல்லுங்க. சோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை நின்றுச்சு, நாலு காருமே அழகா நிப்பாட்டி வச்சிருக்கேன். சோ இந்த நாலு கார்ல உங்களுக்கு இது ஃபேவரட்டா இருக்கு. அண்ட் அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்டீலிங் எபிசோட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அது பண்ணாம வேணாமா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்பதான் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்க, நான் தான் ஷார்ப். சீ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.